டிஸ்கோ டிராவல்ஸா? என்னது பம்பாய் பிளேட்டுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? ஏய், நீங்க எல்லாம் என்ன டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க? அண்ணன் பேரை சொல்லுங்கய்யா. இங்க பாரு, அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்ன செய்வீங்களோ ஏதோ செய்யுங்க, டிக்கெட் வந்தாகணும். அண்ணன் பொதுப்பணி விஷயமா, ராத்திரி பூரா அலைஞ்சு பார்த்தியலுக்கு பதில் சொல்லிட்டு அசதிய படுத்து கிடக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, மெதுவா வரட்டும், தூங்கட்டும் தூங்கட்டும். தயவு செய்து எழுப்பிடாதீங்க, இருங்க வந்துடுறேன். நம்ம மாதிரி பல பேருக்கு பல விஷயத்துல அவரை இம்சப்படுத்தி இருப்பானுங்க. ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம வேலையை முடிச்சிடறாருல்ல. அதுதான் பொதுப்பணி புன்னிசாமிங்கிறது. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நம்ம கிட்ட எல்லாமே சமத்துவம் தான். கொஞ்சம் அசந்துட்டேன், அசரல. கண்ணை மூடிட்டு யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அப்புறம் நாங்க மூணு பேருமே ஒண்ணுதான். பலமரத்து பட்டியல ஒரு சினிமா கொட்டைய ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு லைசன்ஸ் கிடைக்கலங்க. நாங்களும் எங்கெங்கேயே அலைஞ்சு பார்த்துட்டோம். என்னது, லைசன்ஸ் கிடைக்கலையா? யாரா கலெக்டர்? அதான் அந்த டெல்லி என்ட்ரிக்காக உங்கள்ட்ட சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு போனாரே. யார் அது? ஓ, துரசண்முகம் சிவிலேஷன். அவரேதான். இப்போ அவர் கலெக்டரா? உங்கள்ட்ட லெட்டர் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் யாராரோ எப்படி எப்படி இருக்காங்க, நம்ம தான் அப்படியே இருக்கோம். அரசே விடாத, நமக்கு எப்பவுமே பொது பண்ணிதான். இவர் கலெக்டர் ஆகிட்டா யாருமே டூரிங் டாக்ஸ் நடத்த கூடாதாமா? அப்படி தாங்க சொல்றாரு. என்னமோ இந்தியாவையா இவர்கிட்ட கொடுத்து ஆள சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு, லைசன்ஸ் தர போறாரா இல்லையா? கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. கொடுக்கவே முடியாதா? எடியாந்து பாம. இந்தாங்க. ஏன் துண்ட முறுக்குற? லைசன்ஸ் கிடைக்கலனா தூக்கு போட்டுக்கலாம். அடச்சே, நான் வாங்கி தரேன். லைசன்ஸ் தர மாட்டானா? சொன்ன உடனே புறப்பட்டார் பாத்தீங்களா? ஆமா ஆமா. கலெக்டர் இருக்காரா? நீங்க யாரு சார்? நான் யாரா? பின்னால கலெக்டர் சொல்லுவாரு நான் யாருன்னு. போமேன். நீங்க இந்த சினிமா தியேட்டருக்கு லைசன்ஸ் குடுக்கலன்னா 40 குடும்ப தெருவுல நிக்கி அந்த பாவுக்குள்ள சும்மா விடாது. யோ, விடியா காலை. நான் விட மாட்டேன். யோ, உன்னை சுட்டுடுவேன். நீங்க சுட்டாலும் சரி, உங்க காலை நான் விட மாட்டேன். உங்க காலில தான் என் பணம் தொங்கும். நான் விடியா காலை. 40 குடும்பத்துக்கு 400 குழந்தைங்க உங்க கையெழுத்துலதான் அதுக்கு வாழ்க்கையே அடங்கி இருக்கு. இப்ப காலை விட பொரியா இல்லையா? நான் காலை விட மாட்டேன், கையெழுத்து போட்டா தான் விடுவேன். இந்த பர்மிட்ட மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் லோனு 3 பேமெண்ட்ல எங்களை கிடைச்சிருங்க. நம்ம ஃபேக்டரி சும்மா தட தடன்னு காதுக்கு இனிமையா ஓடிட்டு இருக்குங்க. தட தடன்னு ஓடினா காதுக்கு எப்படி இனிமையா இருக்கும்? ரொம்ப ஜோக் அடிக்கிறீங்க. ஜோக்? நானே லாபத்துல 2% உங்களுக்கு. 2% எவ்வளவுங்க? மாசம் ஒரு 6000 ரூபாய் கிடைக்குங்க. பர்மிட்ட பத்தி கவலை இல்ல, அது எவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுத்துருவேன். இருந்தாலும் தொழில் நடத்துறதுல நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் இல்ல? உங்க பேரை சொல்லி ஒரு 400 தொழிலாளிங்க குடும்பம் பொழைக்குங்க. பொழைக்கும் பொழைக்கும். டே மம்முட்டி, அந்த போன் டே. எங்க நீங்களே பேசலாமே, பையனுக்கு கூப்பிடுறீங்க. வேணாங்க, யாராவது கூப்பிடுவாங்க. அன்பு தொல்ல எப்பவுமே அன்புக்கு நான் அடிமை. ஹலோ, யார் பேசுறது? பொதுப்பணி பொன்னுசாமி இருக்காருங்களா? இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. போன் அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்டதான் சொல்ல முடியும். யாரா பேசுறது? யாரோ ஒரு பொண்ணு பேசுது. ரொம்ப அந்தரங்கமான விஷயமா? அந்தரங்கத்துக்கு இந்த பொது பணிதான். கொண்டா. ஹலோ, யாருமா பேசுறது? நான் தாண்டா பொறுக்கி போயில. பொம்பளை குறணும்னு போன வாங்கிட்டியா? செக்க கொடுத்து ஏமாத்திட்டியடா அண்டங்காக்கா. என்னடா இழிக்கிற? செக்கடா கொடுத்தா செக்கு. சரிம்மா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். போன வைங்க. போன நாயாண்டா விக்கணும் ராஸ்கல். என் பணத்தை விடா.
மந்திரிகளை எல்லாம் நம்ம இப்ப பார்க்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு டைம் வாங்கி தானே பார்க்க முடியும். மந்திரியை நாயாண்டா பார்க்கணும், ரோசன் கிட்ட போயல. நீ எல்லாம் சோறு திங்கிறியா இல்ல சாணி திங்கிறியா? அன்பு தொல்ல சாப்பிட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. எங்க தினம் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போக முடியுமாங்க? நமக்குன்னு பொண்டாட்டி புள்ள இல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க? அண்ணனை பாத்தீங்களா, சாப்பாட்டுக்குன்னு வேண்டியவங்க வீட்டுக்கு கூட போக முடியல. பேசுங்க அண்ணே. பேசுறேன் அம்மா. நம்ம இன்னொரு நாளைக்கு சமையல் பண்ணி சாப்பிடுவோங்களே. சாப்பாடா? நானே வந்து போடுறேன், அங்கேயே இரு. வாங்க வெளியில போய் பேசலாம். வெளியில வெயில் கொளுத்துதுங்க, வெளியில வேப்ப மரம் இருக்குங்க, காத்து நல்லா வரும். வாங்க. பரவாயில்லைங்க, இங்கேயே பேசலாம். ஐயோ, என் நிலைமை புரியாம பேசுறீங்களே, வெளியில போய் பேசலாம் ஐயா. வேண்டாம், சொன்னா கேளுங்க. நீயுமா அன்பு தொல்ல இப்ப உங்க சாக்க வச்சு அவரை அனுப்பிட போறாரு பாருங்களேன். வாங்க, இந்த தடவை உங்க பணத்தை கொடுத்துறேன். தப்பா நினைக்காதீங்க, பணம் இல்ல அதனாலதான் செக்கா கொடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்க, காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன். எவ்வளவு பெரிய உடம்பு, அதுல எவ்வளவு பெரிய மனசு. வாங்கண்ணே, வெளியில வரும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு வாங்கண்ணே, அப்பதான பாத்துக்கே மேல நம்பிக்கை ஏற்படும். சிரிக்கணுமா? யோசிக்கிறேன். ஆளை விட்டுறாதீங்க. பாத்தீங்களா, பாச பிணைப்பு. அப்ப வாங்கண, வெளியே போய் பேசுவோம். வேணா, நம்ம இங்கேயே பேசலாம். இப்பதான் வேப்ப மர காத்து அதுதுன்னு சொன்னீங்க, காத்து போயிருச்சு. நீ கொஞ்சம் உள்ள வர்றியா? வந்துட்டா போச்சு. வா, வாடா. உங்களுக்கு பொண்ணு வேணுங்கிற விவரத்தை பேப்பர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. தம்பி என்ன படிச்சிருக்கு? பிகாம். கூட பிறந்த மச்சினங்களா? கூட பிறந்தவர் எப்படிங்க மச்சினா முடியும்? அப்படி இல்லைங்க, உங்க சம்சாரத்தோட தம்பியான்னு கேக்குறாரு. அப்படி அவர் கேக்கலீங்களே. தம்பிக்கு சொத்து பத்து இருக்கா? நிறைய இருக்குங்க. பேங்க்ல எவ்வளவு இருக்கும்? பேங்க்ல எக்கச்சக்கமா இருக்கு. தம்பி வீட்டுக்குள்ள கூட ஷூ கட்ட மாட்டாரா? படிப்பு அப்படிங்க. அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஷூயா? சம்மதம். சரி சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். சரி, பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு கால், ஒரு கால் மாப்பிள்ளை பத்தி நீங்க பின்னால சந்தேகப்படக்கூடாது. பாருங்க, உங்க மச்சனா இருக்கும் போது மாப்பிள்ளைய ஏசாரி சந்தேகப்படுறோம். அதுக்கு இல்லைங்க, ஒரு கால் நான் ஏன் சொல்றேன்னா, மாப்பிள்ளைக்கு ஒரு கால். இந்தாங்க, கொஞ்சம் இருங்க, வீட்டுல கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. இது சென்னா, உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இன்னும் ஒரு கேள், ஒரு கேள். அடியே, உன் பெரிய அரசியல்வாதி, என் நேரமும் பத்தாள கூடவே வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிளைக்கு ஒரு கால் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சா என் கால எடுத்துருவான். அதுக்காகத்தான் இப்பவே ஜாட மாடையா ஒரு கால் ஒரு கால்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டான்னா போறான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? ஆமா, போய் பாரு. சும்மா இருங்க, போய் ஒழுங்கா கல்யாணத்தை பேசி முடிங்க. ஆக, ஒவ்வொரு வீடுகள்லயும் மச்சனம் தான் பிரச்சனையே. ஐயோ, போங்களே. பாக்குறாண்டி அவன் தலை எழுத்து. என்ன உள்ள போய் தனியா பேசிட்டு வரீங்க? மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையில ஒரு கால். ஏன் சொல்றேன்னா? ஏன் சொல்றீங்க? நான் ஒரு அப்பழுக்கு இல்லாத அரசியல்வாதி, நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி. கரப்படுறதுக்கு நான் என்ன வாழ தோட்டத்துல வேலை செய்யறேன்? நீங்க ஒரு தமாஷு. யாரு? நீங்க தான். நான் தமாஷு? ஆமா. அப்ப ஒரு நல்ல காலா பார்த்து, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சிருவா? அந்த டம்ளர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க, வரேன். வாங்க. மாப்பிள, முத முத வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. நீ வாமா.
மாப்பிள வாடா. இல்ல மாமா வலது காலு. அதெல்லாம் இல்ல, வா வலது கால எடுத்து வச்சு வாங்க மாப்பிள. என்னையா காலையே காணும், கைட்டி எட்டு எடுத்து வச்சுட்டாரு. ஆமையா, அவனுக்கு வலது கால் இல்ல, அது அப்பவும் சொல்றதுக்கு என்னய்யா சொன்னே? ஐயா நீ மாப்பிள்ள பாக்க வந்தப்ப ஒரு கால் ஒரு கால் பத்து தடவை சொன்ன, இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நீ என்னையா அரசியல்வாதி? என்னையா இப்படி பண்ணி சொல்லிச்சுட்டீங்க? என்னையா பண்ணிட்டோம்? நீ என்னையா கேட்ட? மாப்பிளைக்கு என்ன படிப்புன்னு கேட்ட, எவ்வளவு சொத்துன்னு கேட்ட, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு கேட்ட, மாப்பிளைக்கு கால் இருக்கான்னு கேட்டிய? ஐயா என்னையா இதெல்லாம் ஐயா கேப்பான்? கேட்கணையா, இந்த காலத்து மாப்பிள்ளைங்களை கேட்கணும், கால் இருக்கான்னு கேட்கணும், லிவர் இருக்கான்னு கேட்கணும், ஏன்னா நல்லா குடிக்கிறானுங்க, கிட்னி இருக்கான்னு கேட்கணும், ஏன்னா கஞ்சாவை கசக்கி நல்லா அடிக்கிறானுங்க. இதையெல்லாம் விட்டு புட்டு சொத்து இருக்கா பத்து இருக்கா வெண்டைக்காய் இருக்கா விளக்கெண்ணெய் இருக்கான்னு கேட்கிறேன். இன்னும் என்னென்னயா இல்ல? அவனுக்கு காலு மட்டும்தான் இல்ல, மத்த எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, குடிக்க மாட்டான். குடி பழக்கம் இல்ல? இல்ல. அப்ப என் பொண்ணு நல்லா வாழும். வாழவை, வாடி நம்ம போய் வாழலாம். ஏண்டா மம்முட்டி, அரசியல் பட்டார் ரொம்ப அமைதியா இருக்கடா. ஆளுங்கச்சிலாம் மெஜாரிட்டி வந்துருச்சு, சைடு பட்டெல்லாம் சத்தம்லாம் போச்சு. இப்ப நம்ம என்னடா பண்றது? சத்தத்தை உண்டாக்குங்க, போராட்டம் நடத்துங்க. அதனால நமக்கு என்னடா லாபம்? அண்ணே உங்களுக்கு நிறைய புகழ் இருக்குண்ணே. புகழ் எனக்கு? ஆமா, நிறைய மன்றங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம்ல. ஓ அப்படிங்கிற நீ? ஏண்டா நம்ம தலைவருங்க எல்லாம் அந்த எல்லையோட இந்த எல்லையை இணைக்கணும், அந்த ஆத்தோட இந்த ஆத்த இணைக்கணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நம்ம பழனிமலை சும்மாதான் இருக்கு. ஆமா, அதோட இமயமலை இணைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தி உண்ணாவிரதம் இருப்பமே. அண்ணே உண்ணாவிரதத்துல நம்மளுக்கு என்னென்ன வருமானம்? பேசாம உடம்புல மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்ப வச்சு தீ குளிச்சிருங்க. ஏண்டா என்ன ஒரே அடியா உயிரோட கொளுத்துறதா முடிவு பண்ணிட்டியா? இல்லண்ணே, நீங்க தீ குளிக்க போறதா அறிவிப்போம், மன்றங்கள்லாம் சேர்ந்து மண்ணெண்ணெய் ஊத்துறோம்னு சொல்லுவோம், அதை பத்தி காசாக்கிடுவோம். ஏய் மன்றங்கள்லாம் ஒரு மாதிரி, உண்மையிலேயே கொளுத்துனாலும் கொளுத்தி விடுவானுங்க. விடுவனா? நாற்கல்ல. அப்போ ஒண்ணு செய்யி, நான் தீ குளிக்கிறதுக்கு முன்னால அங்கிருந்து ஓடி வந்து என் கழுத்துல ஒரு மாலையை போட்டு, அண்ணே நம்ம தீர்மானம் ஜெயிச்சிருச்சு, நீங்க தீ குளிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லு, மண்ணெண்ணைக்கு மண்ணெண்ணையும் மிச்சமாகும், என் பேரும் பேப்பர்ல வரும். சரிண்ணே. ஏய் மம்முட்டி, என் வாழ்க்கையவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இதுல டைம் தான் முக்கியம், நீ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அப்புறம் என் சாம்பலத்தை தான் பார்க்க முடியும். கரெக்டா கண் டயத்துக்கு வந்துருவேன். ஆமா. கூடி இருக்கும் நண்பர்களே, நாம இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம், அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம், ஆனா இவரு மாதிரி துணிச்சலான ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. துணிச்சல்னா என்ன? சாதாரண துணிச்சலா? பொதுமக்கள் நன்மைக்காக பொதுப்பணி பொன்னுச்சாமி தீ குளிக்கிறாருனா இது சாதாரண விஷயமே இல்ல. இப்படிப்பட்ட சாவு யாருக்குமே கிடைச்சதில்ல, இது இவருக்கு நல்ல சாவு. வாங்க பாரு இருக்கும் நீங்க தீ குளிக்கிறத பாக்குறதுக்காக தமிழ்நாட்டு மூல முடுக்கல இருந்தெல்லாம் லாரி மூலமாவும் பஸ் மூலமாவும் வந்துட்டு இருக்கிறதா நம்ம தொண்டர்கள் செய்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தனை கொளுத்துறதுனா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க, இந்த சந்தோஷத்தை ஒரு ஆக்க வேலைக்கு பயன்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். கொளுத்துறதுனா கும்பலா வந்து நிக்கிறானுங்க ஐயா. ஏன் டைம் ஆச்சு பத்தாக்கலாமா? இல்ல இன்னும் யாரும் வருவாங்க. தலைவருக்கு ஈரல் பிறை வேணுமா? நீ போய் ஈரல் பிறை கொண்டா போ. உத்ராணி Thank you.
அண்ணே பிளாட்டு. கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா பிளேட் போட்டுருவேன். நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் சொன்னது டீ குடிக்க போறேன்னு தான். டீ குடிக்க போறேன்னு சொல்லல. இல்ல டீ குடிக்க போறேன்னு சொன்னேன். வேணாமா, இதெல்லாம் தப்பு. நான் சொன்னது டீ. இல்ல டீ. இல்ல மாட்டி. இல்ல டீ. இல்ல பாட்டி. பேசாத, மண்ணனே ஊத்து. ஏ டீடா, ஊத்து ஊத்து. போலீஸ் போலீஸ். வாங்க சார் வாங்க. நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஒரு சின்ன வேர்டு மிஸ்டேக்கால ஜனங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டாங்க. அப்படியா? நாங்க நல்லா புரிஞ்சிட்டோம் மிஸ்டர் பொன்னிச்சாமி. தப்பான பிரச்சாரத்தால ஜனங்களை ஏமாத்தி அவங்க வேலையை கெடுத்ததுக்காக நியூசன்ஸ் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஏய் ஒழுங்க தண்ணி விடு மேன். போ மேன். தண்ணி விடுறத பத்தி எங்கிட்ட சொல்றியா நீ? இதெல்லாம் நேரமடி எங்களுக்கு. டேய் மம்முட்டி, பொதுப்பணிங்கிற பேர்ல நாலு பொய், நாலு கப்சா, நாலு டூப் போட்டு சோறு தின்னுகிட்டு இருந்தேன். டீ குடிக்கிறேங்கிற போராட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி அதை நான் எக்கச்சக்கமா எண்ணி இப்படி அரை ட்ரௌசர்ல கொண்டு விட்டுட்டியாடா? அண்ணே, அரை ட்ரௌசர் போட்டிருக்கமேன்னு வருத்தப்படாதீங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உண்டாக்கிறேன். எப்படி அரை ட்ரௌசர் முழு ட்ரௌசர் ஆகிடுவியா? அரை ட்ரௌசர் பூரா தலைவர் ஆக்கிறேன். அப்ப நாட்டுல தலைவர்கள் ஜாஸ்தி ஆகிடுவாங்க, தொண்டர்கள் கம்மி ஆகிடுவாங்கடா. அது இல்லைன்னு தோட்ட தொழிலாளர் சங்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சு அதுக்கு உங்களை தலைவர் ஆக்கிறேன். சாமி கொண்டா. அண்ணே, டேய், நம்ம தொழிலாளர் தலைவன் பிரபாகர் மாதிரி இல்ல? ஆமாண்ணே. அவர் ஏன்டா இங்க தூக்கிட்டு போறாங்க? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. கவனி. இந்த சாவி பத்திரமா வச்சுக்க. இங்கதானே வந்தானுங்க. சத்தங்களுக்கு ஆளை காணோம். தலைவா, சமைக்குமா? சமைக்குமா இருக்க மாதிரி தெரியுது. நான் எப்படியா தப்பிச்சானா? ப்ளீஸ். இந்த தலைவனுங்க கதியெல்லாம் இப்படித்தான். அண்ணே, நம்ம நினைச்சது சரியா போச்சுன்னே. தலைவர் பிரபாகர ரகசிய அறைக்குள்ள பூட்டி வச்சுட்டாங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாரு. நீ என்ன சொன்ன? ஓடியாந்துட்டேன். அதான. ஏய், இங்க என்ன மேன் பாக்குற? தோட்ட வேலை பாக்குறேன். தோட்டல பார். சரி பாக்குறேன். சந்தோஷம். தலைவா, தாவிவா சீக்கிரம். என்னப்பா? நான் தேடிட்டு இருந்த முக்கியமான சாட்சி இவங்க தான். கோழி அமுக்க மாதிரி அமைக்கிறோம். அமுக்கு அமுக்கு.